குட் மார்னிங், ஹாப்பி சாட்டர்டே. மார்னிங் சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். யாரு? ஹலோ. அப்படின்னா இந்த ஒரு இப்படி இப்படின்னு அதுதான் நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு. நீ காஃபி மட்டும்தான் போடுற, அதுக்கும் காஃபி போடுறதுக்கான, ஆமா காஃபி போடுறதுக்கான காரணம் சொல்லிடுறேன். ஆறுத்து வந்து மேலே ஹியூமிடிஃபையரை கீழே கொட்டி, ஹியூமிடிஃபையரில் பாதி தண்ணி இருந்தது, அதாவது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இருக்கும், அதை கீழே கொட்டி கார்பெட்லாம் தண்ணியில் முழுகி, அதாவது கார்பெட்லாம் தண்ணி ஆகிட்டு அந்த கார்பெட்டை க்ளீன் பண்ணி அதை ட்ரை பண்ணி, அதாவது 1.5 மணி நேரமாக நம்ம வந்து அந்த கார்பெட் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஷே பார்த்து பிரகாஷ் வந்து நீ வந்து ரொம்ப டயர்டாக இருப்ப, இப்போ காஃபி போடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி போட வந்தார். ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பம் அண்ட் தேங்காய் பால் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் இன்னைக்கு மார்னிங் ஆப்பம் கிடையாது, இதுக்கு மேலே ஆப்பம் பண்ண முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கேன். அந்த துணியெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து கொட்டி அந்த ட்ரை பண்ணி, ஐயோ ஹீட்டரை வச்செல்லாம் ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி, அது கொஞ்சம் ஓரளவு 80% ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபேனை வச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ இன்னும் 20% ட்ரை ஆகணும். ஸோ அதனால் இன்றைக்கி வெறும் பிரெட் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நைட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆப்பம் தேங்காய் பால் அண்ட் குருமா பண்ணலான் இருக்கேன். பிரகாஷ் வந்து காஃபி போட்டுருக்காரு. ஆரத், ஆரத் ப்ரஷ் பண்ணிட்டியா? இந்த பையன் தான், இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொட்டிச்சு. தண்ணியை கொட்டி அது மேல உட்காந்து ஷார்ட்ஸ் எல்லாம் இதுவாகி வீணா போய், அதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் ஈரமாயி இப்ப வேற பேண்ட் எடுத்து போட்டு வந்திருக்கு. எதுக்கு நான் இந்த பேண்ட் போட்ட? பிஜிஎஸ் பேண்டே போட முடியுதானே? காஃபி என்ன குடிக்கிற மாதிரி இருக்கா? கன்றாவியா இருக்கா? புளி தண்ணி மாதிரி. வெஜிடபிள் குருமா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் இந்த பே லீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிட போகிறேன். பட்டை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பும் கல்பாசி இதுவும் ஆட் பண்ணிட போகிறேன். கல்பாசி போட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இப்போ நானும் வேறு லெவலில் சொல்லிட்டுருக்கேன். கல்பாசி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோட்டலில் பண்ணுற அந்த குருமா அந்த டேஸ்ட் வருங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது, அதாவது இஞ்சி விழுது பூண்டு விழுது, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ வதக்கும் போது நாங்கள் கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன். மேபி வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 நாளைக்கு ஒன்று தான் போட்டுட்ருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டோரிஸ் போடுறேன், யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகுது. இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்டோரிஸ் போடுறது ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, எடிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஒரு 2 வீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆளை காணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நேற்று தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நிறைய மெசேஜஸ் இருக்குது, நிறைய மெசேஜஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, பண்ணிகிட்டே இருக்கேன், ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். நான் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வீடியோஸ்லாம் போடுறது கிடையாது. ரொம்ப இருங்க, இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். இஞ்சி அண்ட் பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேங்க, ஆட் பண்ணிட்டு இருக்கோம், வதக்கிடலாம். ஓகே, ஸோ எனக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அவ்வளோ ஆக்டிவ் இல்லை, யூடியூப்லையும் ஆக்டிவ் இல்லாதக்க காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆன்சைட்டி லெவல் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கும்போது நான் வீடியோஸ் பண்ணுவேன். என் ஆங்ஸைட்டி லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும் போது எனக்கு அந்த கேமரா ஆன் பண்ணுறதுக்கும் பிடிக்கல, அதனால தான் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அவ்வளோவா நான் வரதும் இல்லை, ஸ்டோரிஸும் போஸ்ட் பண்ணுறதில்லை. ஸோ இப்போ வீடியோஸ்க்கோ வியூஸ்க்கா ஃபேக்காக வீடியோஸ் போடணும், ஃபேக்காக வந்து ஸ்டோரிஸ் போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து
இன்ஸ்டாகிராம்லேயும் அவ்வளோ ஸ்டோரிஸ் போடுறதில்லை, அவ்வளோ போஸ்ட்டும் போடுறதில்லை. அண்ட் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டும் யூடியூப் அக்கௌண்ட்டும் நான் நிறைய செக் பண்ணுறதில்ல, நிறைய பேர் எனக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இங்கே வந்து அட்லாண்டாக்கு மூவ் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்து சில இந்த இங்கே இருக்கிற கம்யூனிட்டிஸ்லாம் என்ன நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய பிஆர்ஸும் வந்து எனக்கு ரீச் பண்ணுறாங்க. பட் எதுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல, ஏன்னா நான் என்னோடய யூடியூப் இமெயில் மெயில் அக்கௌண்ட்டுமே அவ்வளோ நான் ஆக்சஸ் பண்ணுறதில்ல. கிட்ட நான் எப்படி கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் நம்ம வந்து நீங்களும் எங்களோட ஃபேமிலி மெம்பராக நான் எடுத்துகிட்டு இருக்க நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால்தான் என்னெல்லாம் நடக்குதோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் அவங்க கூட ஒப்புனா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெஞ்சக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம திருப்பி பேசுறதுக்கு கண்டினியூ பண்ணலாம். நான் இன்னும் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க, அதாவது கேலரி டெஃபிஷியேட்டாக, அதாவது அந்த கேலரிஸ்குள்ளவே ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு. பட் நான் வந்து ஃபுல் விகரஸாக நான் இன்னும் ஆரம்பிக்கலை, ஏன்னா நம்ம ஆன்சைட்டி லெவல் இருக்கும்பொழுது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த டயட் இதெல்லாம் வந்து அப்படியே வேறு மாதிரி மாறும். திடீர்னு எமோஷ்னல் ஆகுனா சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் ஈட்டிங் போவோம், இல்லைனா சாப்பிடவே பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து டயட் இல்லை. ஸோ இது ரெண்டாவது க்வெஸ்சன். ரொம்ப நிறைய கேட்குற க்வெஸ்சன் இதுதான், சிங்கிள் ஹேண்டடாக, அதாவது சிங்கிள் ஏர்னிங்காக எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது லக்ஸூரியஸ் லைஃப் இல்லைங்க, இது இங்கே யூஎஸ்ல ஒரு நார்மல் அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப்னு சொல்லலாம். சிங்கிள் ஏர்னிங் கிடையாது, ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவு நானும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூபோ கேடிபியோ ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டு சம்திங் ஏர்ன் பண்ணிட்டு என்னோட பார்ட்டும் இதில் கான்ட்ரிபியூஷன் இருக்கு எங்கள் வீட்டில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்ஜெட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ எல்லாம் எது ப்ரையாரிட்டைஸ் இந்த மாதம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நாங்கள் பட்ஜெட் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் இந்த க்வெஸ்சன் கேட்குறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய வ்ளாக்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த மட்டும் இல்லை, அதாவது நிறைய இந்தியன் யூடியூபர்ஸும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற தமிழ் யூடியூபர்ஸோட வ்ளாக்ஸும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல் ஓவர் வேர்ல்டை பற்றி பேச விரும்பல, ஏன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் லைஃப் தான். பட் இந்தியாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வ்ளாகர்ஸ் வந்து நிறைய வ்ளாகர்ஸில் நான் பார்த்துருக்கேன், நாங்கள் வாழற அதே லைஃப் ஸ்டைல் அங்கேயும் அவங்க இது பண்ணுறாங்க. நான் அது வந்து பொறாமல்னு நான் சொல்லலை, தட் இஸ் குட். ஸோ இங்கே நாங்கள் எப்படி வாழறோமோ அதே, அதை விட அதிகமாகவே இன்னும் நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி, லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதும் சரி வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் பெருசாக நாங்கள் வந்து லக்ஸூரியஸ் லைஃபோ வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது கோடீஸ்வரங்க வாழற லைஃபும் நாங்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கல, இது நார்மல் லைஃப். அண்ட் இங்கே இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இது கூப்பானிங் அதுக்கப்புறம் வந்து இந்த சேல் இதெல்லாம் இருக்கா இருக்குது, பட் இந்த ஆடி சேல் இது மாதிரிலாம் இருக்குது அது மட்டும் தான் எனக்கு தெரியும், மிச்சதாக சேல் இருக்கான்னு தெரியல. பட் இங்கே வந்து உங்களுக்கு 50% 70% வரைக்கும் உங்களுக்கு சேல் இருக்குது. அண்ட் எந்தெந்த டைமில் எங்கெங்கே சேல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தான் வாங்குவோம், சும்மா போயிட்டு ஃபுல் ப்ரைஸ் போட்டு நான் வாங்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் அதை காட்டிடுறேன். ஓகே, நான் வந்து லேண்ட்கோம் சைட்டில் சைன் இன் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு மெசேஜ் வரும் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேல் போயிட்டுருக்கோ எப்படிலாம் சேல் வாங்கலாமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட தேர்ஸ்டே வந்து ஒரு சேல் போயிட்டு இருந்தது லேண்ட்கோமில், ஃபுல் சைஸ் ஏதாவது ஒன்று, அதாவது பர்ஃப்யூம்லேயோ இல்லை லிப்ஸ்டிக்லேயோ ஃபுல் சைஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கு இன்னொன்று உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இது வந்திருந்தது, ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த கோடும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோனருக்கு ஏதோ லேண்ட்கோம் டோனர் ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கு வந்துருக்கு. ஸோ நேஷ்னல் டே லேண்ட்கோம்டே பார்த்தீங்கன்னா போன சாட்டர்டே வந்து லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு
மஸ்காரால உங்களுக்கு வந்து ஒரு மஸ்காரா வாங்கினீங்கன்னா இன்னொரு ப்ரைமர் மஸ்காரா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து லான்கோம் மட்டுமே, மேக்குக்கு அதே மாதிரி நான் சைன் இன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே, அதாவது அவுட்லெட் மாலில் போயிட்டு வாங்கணுமோ இல்லை எப்படி வாங்கணும், எங்கே வந்து உங்களுக்கு சேல் போயிட்டுருக்கு, ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கே சேல் போயிட்டுருக்கு, இதுலேயும் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் எங்கே சேல் போயிட்டுருக்கு, என்ன எப்படி வாங்கலாம், எப்படி கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு, நான் மட்டும் இல்லை பிரகாஷுமே பார்த்தீங்கன்னா அவரும் செக் பண்ணுவாரு. பட் நம்ம வந்து எனக்கு இதில் கொஞ்சம் இந்த கூப்பானிங் இந்த இதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகன்றதுனால நான் வந்து இது மாதிரிலாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்குவேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் ட்ரிக்ஸ் தான், எப்படி நம்ம வந்து சேலில் எப்படி நம்ம வந்து கம்மியாக நம்ம வாங்கணும், நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி நம்ம பிடிச்சதை வாங்கிக்கலாம். இது இந்தியாவில் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. அதாவது உங்களுக்கு ஹை எண்ட்லாம் வந்து சேலில் ஹை எண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹாஃப் த ப்ரைஸ் இல்லை, ஒன் கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீ இருக்கா நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால நிறைய என்கிட்ட ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸும் நான் வாங்குறேன், பேக்ஸும் வாங்குறேன், ட்ரெஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் கேட்ட ஒரு குவெஷனுக்கு இது இல்லருந்தே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்ச அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் தான் ஒன்று, அதாவது யூஎஸ்ஏல இது லாவிஷ் லைஃப் ஸ்டைல் கிடையாது. பட் இந்தியாவிலேருந்து ஒரு நார்மல் சவுத் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் சைட்னா இன்டீரியர் அந்த ஊர் சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாவிஷ் லைஃப் ஸ்டைல். பட் இது சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தே கேன் ரிலேட்னு நினைக்கிறேன். வாட் ஐம் ட்ரைங் டு சே வந்து தே கேன் ரிலேட்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ லாவிஷ் லைஃப் ஸ்டைல் அண்ட் நானுமே இந்த வீட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். அண்ட் வி ஆர் பட் நாங்கள் எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பட்ஜெட் பண்ணி தான் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன க்வெஷ்சன் கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இன்னொன்று என்னமோ நினச்சனே, ஸோ ஏன் இந்த சிங்கிள் ஹேண்டட் சிங்கிள் ஏர்னிங் அப்படின்னா எனக்கு நிறைய வந்து எனக்கு இது ரீசன்ட் டைம்ஸில் நான் நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குறேன். அதுவும் நான் ஏதாவது ஹால் போட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நான் அதுலேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் வந்து கேட்கறதுனால தான் நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் நிறைய பேசணும்னு நினச்சேங்க, ஆனால் என்னமோ தெரியல பேச வந்து பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் பல வ்ளாகில் என்னோட மனசை திறந்து உங்க கூட நான் பேசிக்க போகிறேன். ஓகே, ஸோ மனம் திறந்து பேசுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா இஞ்சி பூண்டு விழுது தக்காளி ஆட் பண்ணியாச்சு, தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வெஜிடபிள்ஸை போடலாம். ஓவர் டு குக்கிங். கேரட் ஆட் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியாச்சு, பட்டாணியும் ஆட் பண்ணியாச்சு. உப்பும் ஆட் பண்ணிட்டேன். மசாலா எல்லாம் வெஜிடபிள்ஸில் போட்டு ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா குருமா ரெடி. அதுக்கப்புறம் தேங்காய் முந்திரி இதை வந்து அரைச்சி ஊற்றிட்டோன்னா குருமா ரெடி. பிரகாஷ் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பாவம் சாட்டர்டே கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. வீர் உழைச்சி உழைச்சி மனுஷன் ஓடா போகிறாரு இல்லை பிரகாஷ், ஏமா இருக்கிறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஐக்கியா கிளம்பலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஐக்கியாவில் வந்து எனக்கு அந்த டேபிளும் இந்த சைட் டேபிளும் கொஞ்சம் பார்க்கணும், அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் அண்ட் கேஷ்யூநட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சுங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஐக்கியா கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஐக்கியா முடிச்சுட்டு க்ராசரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மண்டே டியூஸ்டே லீவுன்றதுனால க்ராசரி ஷாப்பிங் மண்டே பண்ணிட்டா டியூஸ்டே வந்து மீல் ப்ரெப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ நோ மீல் ப்ரெப் டுமாரோ, நாளைக்கு சண்டே வந்து ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்க வேண்டியது தான். சாட்டேன்றதுனால ஐக்கியாவில் க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. அண்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டியாவது ஐக்கியா டூர் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டலை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸை எடுத்து இருக்கேன். அண்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு வாங்க வந்தோமோ அதை விட்டுட்டு மிச்சதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணுவோம் இல்லைங்களா, எதை வாங்க வந்தோமோ அதை தவிர மிச்சது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்போம்.
ஸோ சைட் டேபிள் அண்ட் சென்டர் டேபிள் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் சென்டர் டேபிள் நான் தேடுற மாதிரி எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து அந்த மார்பிள் ஸ்டோன் வச்சு அதை வாங்கணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். பட் பிரகாஷ்க்கு வந்து இங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு சென்டர் டேபிள் இருக்குது, அதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போதைக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ வேண்டாம், நம்ம வேஃபேர்லேயே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அண்ட் இந்த சோஃபா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி அதை தவிர மிச்சதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அண்ட் கிச்சன் இந்த கிச்சனோட கேபினட்ஸ் இதெல்லாமே பார்த்துட்ருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஆரத் ஃப்ரிட்ஜ் அண்ட் அந்த லாண்ட்ரி ஏரியா இது எல்லாத்தையும் வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வெளியே போக முடியாததுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் எங்கள் வீட் நம்மளுக்கு வந்து அந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரியே இருந்தது. ஐக்கியாவில் சென்டர் டேபிள் ஆப்ஷன் எதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் எதுவும் கிடைக்கல. ஸோ ஐக்கியா போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் நான் எதுவும் வாங்கலை. பூட் மேட் வந்து வாங்கினேன், ரெண்டு வாங்கினேன். ஒன்று வந்து வீட்டுக்கும் இன்னொன்று வந்து காரில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன். இது வந்து $3.50 என்னமோ. இதே வந்து டார்கெட்லேயும் வால்மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $6 or $10 நினைக்கிறேன். ஸோ $3 நல்லா இருக்குது அப்படின் சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. ஸோ இந்த மாப் அண்ட் மொரம் இந்த இது தான் வாங்கினேன். இது $1 தான் நினைக்கிறேன் இது. ஸோ இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ்க்கு வந்து ஆஃபீஸ் சேருக்கு குஷன் வாங்கியிருக்கோம். இது வந்து $5 நினைக்கிறேன். அவ்வளோதான் வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு சூப்பராக ஹைக்கேஃப்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு நல்ல ஐ மீன் இந்த வெதர் இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஏதாவது இன்டோர்ஸில் ஏதாவது பண்ணணும் போல தான் இருக்குது. வெளியே அவ்வளோவா போக முடியறதில்ல. ஓகே, நம்ம போய் குக் வித் கோமாளி ட்ரை பண்ணுவோம். பிரகாஷ் குக் வித் கோமாளி டைம் நம்ம போய் குக் வித் கோமாளி பார்ப்போம். பிரகாஷ் வந்து ஃபோன் ஓடிட்டுருக்காரு ஆஸ் யூஷுவல். ரொம்ப ஃபோனை பார்க்காருமா, அப்படியே உள்ளே போய் ஊந்துட போகிறேன். அண்ட் இதை வந்து நான் வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்த டிஷர்ட். அது பாருங்கள், அது பாருங்கள் பாருங்கள். ஸோ அவர் போடும் போது எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கலம்மா, நீ வேணால் ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்ட்டு இருந்தார். பட் போட்டுட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு அவருக்கு அப்படின்ட்டு இருந்தார். இது வரைக்கும் இந்த கலர் அவர் ட்ரை பண்ணதே கிடையாது. கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறாரு. ஆப்பத்துக்கு நான் முந்தின நாளே ஊற வச்சு அரைச்சி புளிக்கவும் வச்சுட்டேங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ ஒரு கப் இட்லி அரிசி அண்ட் ஒரு கப் சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தோசைக்கு அரைப்போம் இல்லைங்களா. இட்லிக்குனா நம்ம குறை குறை அரைப்போம், தோசைக்கு வந்து நல்லா நைஸாக அரைப்போம். ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நைட் புளிக்க வச்சு நல்லா உப்பெல்லாம் போட்டு கலந்துட்டு புளிக்க வச்சுட்டு நான் அடுத்த நாள் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி பேக்கிங் பவுடர் வந்து ஒரு சிட்டிக்க ஆட் பண்ணி அதை வந்து தண்ணி கரண்டியில் வந்து ஒரு சிட்டிக்க ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா தோசையை விட இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வந்து கலந்துக்க போகிறோம் மாவை. அண்ட் ஆப்பம் பேன் ஆல்ரெடி நான் சூடு பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு கப் கரண்டியை ஊற்றிட்டு நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோன்னா அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆக்சுவலி தேங்காய் பாலுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. மிக்சியில் தேங்காய் கூட ஆட் பண்ணியாச்சு. பிரகாஷ் வந்து தேங்காய் பால் வேண்டாமா குருமாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. குருமா நிறைய இருக்கிறதுனால குருமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ தேங்காய் வந்து போட்ட தேங்காவை திருப்பி இதுக்குள்ளே போட்டாச்சு. அண்ட் ஆரத்தன் பிரகாஷ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த தம்பி அந்த பூட் இது மேட் எடுத்து கீழே வைக்க வேண்டியது தானே, அது பக்கத்துலேயே போட்டு உட்காந்துட்டுருக்கேன். ஸோ
சொன்னதுக்கப்புறம் செய்து பேர். சரி எப்படி இருக்கு ஆப்பம் ஆரத்? You like it? சரி வந்து வாங்கி வா. நான் பேசுறதுக்குள்ள நல்லாவே இதுவாயிடுச்சு. வா 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 வா. நான் நக்குன்னு போட்டேன் இது உனக்கு. ஓகே நானாக போட்டதுக்கப்புறம் ஆப்பம் டீட்டெயிலாக இல்லை, நீங்கள் ஆப்பம் அண்ட் தேங்காய் பால் டீட்டெயிலாக ஒன்று ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வேணும், ஆப்பம் தேங்காய் பால் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய். சாப்பிட்றதுல வந்து அவ்வளோ இதுவாக இருக்கு. பாய் சொல்கிறா. பாய். Stand still, la.